ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகுண்ட ஏகாதசியில் ஏன் சொர்க்கவாசம் திறக்கப்படுகிறது, இந்த நாளில் விரதம் இருப்பதால் என்ன பயன் கிடைக்கும், குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த நாளில் விரதம் இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்தை அடைஞ்சிடலாங்க. இந்த சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் தமிழறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க. மார்கழி மாதம் என்றாலே தனி சிறப்பு வாய்ந்தது என்று கூறப்படுகிறதுங்க. அப்படிப்பட்ட மார்கழியில் வரும் முக்கியமான நாள் தான் இந்த வைகுண்ட ஏகாதசியாக இருக்கிறது. மார்கழி மாதத்தில் வரும் வளர்ப்பிறை 11 நாள் இந்துக்களால் வைகுண்ட ஏகாதசி வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பெருமாள் பக்தர்களுக்கு இந்த நாள் மிகவும் முக்கியமான நாளாக சொல்லப்படுகிறதுங்க. அன்றைய நாளில் விரதம் இருந்து இரவு தூங்காமல் கண் விழித்து பெருமாளை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பெருமாளை வணங்கி விரதம் மேற்கொண்டு வைகுண்ட ஏகாதசியை கடைபிடிப்பார்கள். சொர்க்கவாசலை காணுவது என்பது நம் இறந்ததற்கு பிறகு சொர்க்கத்திற்கு செல்வோம் என்று கூறப்படுகிறதுங்க. அத்தகைய வைகுண்ட ஏகாதசி இந்த ஆண்டு 2 முறை நடப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த வீடியோவில் வைகுண்ட ஏகாதசி ஏன், எப்போது, எப்படி கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றிய பல அபூர்வமான தகவலையும் இந்த பார்க்கலாங்க. அதே போன்று மார்கழி மாதத்தில் வரும் வளர்ப்பிறை 11 நாள் இந்துக்களால் வைகுண்ட ஏகாதசி என கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க. வைணவர்கள் தாம் வழிபாடும் பெருமாளின் இருப்பிடமாக கருதும் வைகுண்டத்தின் கதவுகள் வைகுண்ட ஏகாதசியில் திறக்கப்படுவதாக நம்புகின்றன. இந்த நாளின் முன்னிரவில் உறங்காது இருந்து திருமாலின் புகழ் பாடி கோவிலுக்கு செல்வார்கள். விடியற் காலையில் பெருமாள் கோவில்களில் பொதுவாக வடக்கு திசையில் என்று மூடப்பட்டிருந்து வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டுமே திறக்குங்க. இதனை சொர்க்கவாசல் வாயில் என்று அழைக்கப்படும் வாயில் வழியாக சென்று இறைநிலைபெறுவார்கள். அதே போன்று முரன் என்ற அரக்கன் தேவர்களையும் முனிவர்களையும் மிகவும் துன்புறுத்தி வந்தான். அவனிடமிருந்து தங்களை காப்பாற்றுமாறு பெருமாளிடம் முறையிட்டனர். பெருமாள் முரனுடன் போரிட்டு வென்றார். போரில் வென்ற பின்னர் ஒரு குகையில் ஓய்வெடுக்க சென்ற பெருமாளை தோல்வியின் விரக்தியில் இருந்த முரண் கொல்ல சென்றார். அப்போது திருமாலின் உடலில் இருந்து வெளிப்பட்ட சக்தி ஒரு பெண் வடிவில் உருவெடுத்து முரனுடன் போரிட்டு வென்றாள். முரனை வென்ற அந்த திருமாலின் சக்தியால் உருவான அந்த பெண்ணுக்கு ஏகாதசி என அரக்கன் பெயர் சூட்டினார். அதோடு அன்றைய திதிக்கு ஏகாதசி என்ற பெயர் வந்ததுங்க. இந்த நாளில் தன்னை வழிபடுவோருக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாக பெருமாள் வரமளித்தார். இதனால் இத்தினத்தை வைகுண்ட ஏகாதசி என்ற பெயரில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. அதே போன்று இந்துக்களின் முக்கியமான நிகழ்வான வைகுண்ட ஏகாதசி ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் கொண்டாடுவது வழக்கமாக இருக்கிறது. இந்த முறை திருச்சி ஸ்ரீரங்கம் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் தொடக்கமாக பகல் 10 முதல் நாள், அதாவது கடந்த டிசம்பர் 4 கார்த்திகையில் தொடங்கப்பட்டது. சொர்க்கவாசல் டிசம்பர் 14 திறக்கப்பட்டதுங்க. டிசம்பர் 23 ராபத்து நாளின் 10 நாள் அனுசரிக்கப்பட்டு டிசம்பர் 24 நம்மாழ்வார் மோட்சம் அடைந்த நாளாக கொண்டாடப்பட்டது. மேலும் மறைந்த வைணவ திருக்கோவில்களில் வைகுண்ட ஏகாதசி திருநாளுக்கான பகல் 10 ஜனவரி 3 முதல் தொடங்கப்பட்டுள்ளது. ஏகாதசி திதி ஜனவரி 12 இரவு 8:03 தொடங்கி ஜனவரி 13 இரவு 9:56 வரை இருக்கிறதுங்க. அதனால் வைகுண்ட ஏகாதசி ஜனவரி 13 கடைபிடிக்கப்படுகிறது. அதே போல ஜனவரி 22 2022 அன்று ராபத்து நாளின் 10 நாள் அனுசரிக்கப்பட்டு ஜனவரி 23 நம்மாழ்வார் மோட்சம் அடைந்த நாளாக கொண்டாடப்படுகின்றது. மேலும் இந்துக்கள் ஒவ்வொரு வைகுண்ட ஏகாதசி நாளிலும் விரதம் மேற்கொண்டு திருமாலை வழிபடுவதால் தங்களின் பாப செயல்கள் மன்னிக்கப்பட்டு நன்மைகள் நடக்கும் என்று நம்புகின்றன. அனைத்து ஏகாதசி நாட்களிலும் விரதம் இருந்து பெரும் பயனை வைகுண்ட ஏகாதசி என்று மேற்கொள்ளும் ஒரு நாள் விரதத்தால் பெறலாம் என்றும் கூறப்படுகிறதுங்க. இதனால் இந்த நாள் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த நாளில் பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரர்கள் விடியற் காலையில் எழுந்து பெருமாளை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டுங்க. ஏன் தனுசு ராசிக்காரர்கள் மட்டும்தான் செய்யணுமா, மற்ற ராசிக்காரர்கள் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற ராசிக்காரர்களும் செய்யலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரர்கள் தற்போது சனி பகவானின் 7.5 சனியில் பாவசனி இருக்கிறார்கள், அதாவது சனி பகவானின் துன்பத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். எனவே அவரது துன்பத்திலிருந்து விலக கண்டிப்பாக நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்தை அடைந்திடலாம். அதே போன்று தமிழ்நாட்டில் அமைந்துள்ள வைணவ தலங்களில் முதன்மையாக கருதப்படுகின்ற திருவரங்கத்தில் உள்ள அரங்கநாத சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா 21 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இது பகல் 10 ராபத்து என்று இரு பகுதிகளாக கொண்டாடப்படுகிறது.
ஒவ்வொரு நாளும் திருமாலின் திருவுருவு வெவ்வேறு அலங்காரங்களில் வெவ்வேறு பாகங்களில் உலா வருவார். ஏகாதசி நாளன்று இரத்தினக்கல்லால் வேய்ந்த ரத்னாங்கி என்று அழைக்கப்படும் உடையில் கருவறையிலிருந்து வெளிவந்து ஆயிரங்கால் மண்டபத்தில் வீற்றிருக்க சொர்க்கவாசல் வழியே உலா வருவதை காண பெரும் திரளான பக்தர் கூட்டம் கூடுங்க. இந்த வாயில் இந்த நாளை மட்டுமே திறக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று ஏகாதசி அன்று நடைபெறும் சொர்க்கவாசல் திறப்பு மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. பெருமாள் சொர்க்கவாசல் வழியை எழுந்தருளி தரிசனம் கொடுக்க பக்தர்களும் அதே சொர்க்கவாசல் வழியாக வந்து பெருமாளை வணங்குவது வழக்கமாக இருக்கிறதுங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த வைகுண்ட ஏகாதசி இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி இரண்டு முறை வருகிறது. அதாவது கார்த்திகை கடைசி நாட்களிலும் மார்கழியிலும் வந்துள்ளது. எனவே இந்த வருடம் வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் பெருமாளை வழிபட்டு நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள் முழு பயனை அடைந்திடலாங்க. அதாவது ஆண்டு முழுவதும் வரும் ஏகாதசி தினங்களில் விரதம் இருக்க இல்லாதவர்கள் மார்கழி மாதம் வரும் வைகுண்ட ஏகாதசியில் மட்டுமாவது விரதம் இருப்பது சிறப்பான பலனை பெற்றுத்தரும். 3 கோடி ஏகாதசிகளில் விரதமிருந்த பலனை தரக்கூடியது என்பதால் இது 3 கோடி ஏகாதசி எனவும் அழைக்கப்படுகிறதுங்க. இந்த ஏகாதசி விரதம் மேற்கொள்வதன் மூலம் தீராத நோய்கள் நீங்கி சகல செல்வங்களும் கிடைப்பதோடு முக்திக்கான வழியை அடைவீர்கள் என்பதுதான் இந்த நிகழ்வின் நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முதல் நாளான தசமி அன்று ஒரு பொழுது உணவு உண்ண வேண்டுங்க. ஏகாதசி அன்று அதிகாலையிலே கண்விழித்து குளித்துவிட்டு பூஜை செய்து விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். ஏகாதசி திதி முழுவதும் முடிந்தவரை பூரண உபவாசம் இருக்க வேண்டும். அதாவது குளிர்ந்த நீரை குடிக்கலாம், 7 முறை துளசியிலேயே சாப்பிடலாம். ஏகாதசி குளிர் மாதமான மார்கழியில் வருவதனால் உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசியை சாப்பிட வேண்டும். முதியோர்கள் உடல்நல உற்றவர்கள் பூஜையில் வைத்து நிவேதனம் செய்யப்பட்ட பழங்களை சாப்பிடலாம். அதே போன்று பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் முழுவதும் அதாவது இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்து புராண நூல்களை படிப்பதும் விஷ்ணு சகஸ்கர நாமம் விஷ்ணு பாடல்கள் மற்றும் ரங்கநாத சுதி முதலியவற்றை ஒவ்வொருமாக பொழுதுபோக்க வேண்டுங்க. ஏகாதசி அன்று விஷ்ணு ஆலயங்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு இறைவன் வழிபடலாம். அதே போன்று வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாளான துவாதசி அன்று வைஷ்ணவ நாட்காட்டியில் காட்டியபடி குறிப்பிட்ட நேரத்தில் ஏகாதசி விரதத்தை முடிக்க வேண்டுங்க. விரதத்தை முடிப்பது என்பது நீரை கூட அருந்தாமல் விரதம் இருந்தவர்கள் துளசி தீர்த்தத்தையும் மற்றவர்கள் பகவானுக்குரிய தானிய உணவை படைத்து பிரசாதமாக உண்ணலாம். ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது போன்றே விரதத்தை முடிப்பதும் மிக மிக முக்கியமாகும். இல்லாவிடில் விரதம் இருந்த முழு பலனும் கிடைப்பதில்லை என்று சொல்லப்படுகிறதுங்க. அதே போன்று உணவு சாப்பிடும் முன்பு அதை பெரியவர்களுக்கு வழங்க வேண்டும். அன்று பகலில் தூங்காமல் இருக்க வேண்டும். ஏகாதசி விரதம் மேற்கொள்வதன் மூலம் தீராத நோய்கள் அகலும். அதே போன்ற சகல செல்வங்களும் சம்பத்துகளும் உண்டாகும். பகைவர்கள் அனைவரும் நண்பர்கள் ஆவார்கள். மேலும் முக்திக்கான வழியை அடைவீர்கள் என்றும் சொல்லப்படுகிறதுங்க. மேலும் இந்த சொர்க்கவாசல் உருவான கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா படைப்பு கடவுளான பிரம்மாவின் படைப்பு காலம் முடிந்து ஊழி காலம் தொடங்கியதும் எல்லா உயிர்களும் இறைவனிடம் ஒடுங்கிவிடுங்க. அப்படி ஊழி காலம் தொடங்கியதும் மகாவிஷ்ணுவின் தொப்புள் கொடியில் இருந்த தாமரையில் பிரம்மன் அடங்கினான். பிரம்மனின் அடுத்த பகல் தொடங்கியதும் தாமரையிலே தண்ணீரை பிரம்மன் மேல் தெளிக்க அதில் சில துளிகள் பிரம்மனின் காதுகளில் சென்றன. விழித்த பிரம்மன் முதல் வேளையாக பிராணவாயுவை தூண்டினார். அப்போது அவரின் 2 காதுகளிலிருந்து காது அசுத்துடன் அந்த தண்ணீர் வெளியே வர ஒன்று மிருதுவானதாகவும் மற்றொன்று கடினமானதாகவும் உருவெடுத்தன. அப்போது பிரம்மனிடம் ஒளி வடிவில் இருந்த வேதங்களை அந்த இரட்டையர்கள் திருடி சென்றார். அப்போது ஹயக்ரீவராக அவதரித்த பெருமாள் வேதங்களை திரும்ப கொண்டு வந்தார். பின்னர் உலகில் உள்ள உயிர்களை துன்புறுத்த துவங்கினார். தேவர்கள் முனிவர்கள் என அனைத்து உயிரினங்களும் விஷ்ணுவிடம் முறையிட அவர்களை அடக்க இறைவன் புறப்பட்டார். மது கைடுபருடன் போரிட்ட பெருமாள் அவர்களை அழிக்க முற்பட்டார். அப்போது அந்த சகோதரர்கள் சரணடைந்தனர். உங்களின் சக்தியால் உருவான எங்களுக்கு நீங்கள் தான் கருணை காட்ட வேண்டும், நாங்கள் உங்கள் அருகிலேயே இருக்கும் வழியை காட்டுங்கள் என கேட்டுக்கொண்டார். அவர்கள் கேட்டது போலவே அவர்களுக்கு பெருமாள் அருளினார். மேலும் எங்களைப் போல பலரும் இந்த பாக்கியத்தை பெற வேண்டும் என்பதற்காக திருமாலிடம் கேட்டுக்கொண்டனர். அதோடு வைகுண்ட ஏகாதசி திருநாளில் திருவரங்க வடக்கு வாசல் வழியாக அர்ச்ச அவதாரத்தில் தாங்கள் வெளியே வரும்போது தரிசிப்பவர்களுக்கும் அவர்கள் செய்த பாவத்தை எண்ணி வருந்தி அதை திருத்திக் கொள்பவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் என அசுர சகோதரர்கள் கேட்டுக்கொண்டனர். இதன் காரணமாகத்தான் வைகுண்ட வாசல் உருவானது. அதோடு மது கைடபர் ஆகியோரை அடக்கியதால் மதுசூதன் என்ற பெயர் பெருமாளுக்கு வந்தது. எனவே இந்த அற்புதமான வைகுண்ட ஏகாதசி நாளை தனுசு ராசிக்காரர்கள் தவறுடன் பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.